நீங்கள் வந்து பிளாக் பண்ணுறவரா இல்லைனா நிறைய டூர் பிளேஸ்க்கு வந்து நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களா? நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ கன்ஃபார்ம் பார்த்துக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, நிறைய பிளேசஸ் வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போனால் திரும்பி உயிரோடு வர முடியாதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. அது எந்த இடம், அது ஏன் அந்த சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ அடியில் தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஸ்னேக் ஐலாண்டு, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இல்லடா கியூமடா கிராண்டே. இந்த இடம் எங்கே இருக்குன்னா பிரேசிலில் இருக்குது. பிரேசிலேருந்து 20 மைல் தள்ளி போனால் சாவு பவுலோ ஷோர்னு சொல்லப்போகிற ஒரு ஐலாண்டு இருக்குது. அந்த ஐலாண்டு வந்து 43 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டுள்ளது அந்த ஸ்னேக் ஐலாண்டு. அதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸான ஒரு டெட்லியஸ்ட் ஸ்பீஷிஸ் வாழ்கிற ஒரு இடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அந்த ஸ்பீஷியஸ்னால் ஸ்னேக்ஸ். அதில் வந்து கிட்டத்தட்ட 4000 ஸ்னேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அதில் வந்து ஒரு ஸ்னேக் இருக்குது, அது பேர் வந்து கோல்டு லீச் ஹெட் வைப்பர்னு சொல்கிறாங்க. அந்த பேர் அந்த ஸ்னேக் மட்டும்தான் ரொம்ப டேஞ்சரஸான ஸ்னேக்கா அந்த இடத்துல, அது கடிச்சா கன்ஃபார்மாக செத்துருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்கும் ஒரு ஸ்னேக் இருக்குதாகவும் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கன்ஃபார்மாக பாம்பு கிட்டே கறி வாங்கி சாவீங்க. அதனால அந்த இடத்துக்கு போகும்போது எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்க சொல்கிறப்ப கைட்லைன்ஸும் ஃபாலோ பண்ணி உள்ளே போங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சேஃப்டியாக வெளியே வரலாம், அந்த பாம்பு எல்லாத்தையும் பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்க சயின்டிஸ்ட்டை மட்டும்தான் அந்த ஸ்னேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்பப்போ 1 வருஷத்துக்கு 1 வாட்டி அவங்க வந்து அந்த காட்டுக்குள்ளே அனுப்பி அவங்க வந்து அந்த ரிசர்ச் பர்பஸுக்காக படிக்கிறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்களாம். மற்றபடி எந்த ஒரு இதுவும் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களாம். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது பொவிகியா, அது எங்கே இருக்குன்னா இட்டாலியில் வினிங்ஸ் அண்ட் லிடோ அது ரெண்டுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த பொவிகியா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒரு ஐலாண்டு. அது வந்து ஃபஸ்ட்டு அது 1 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது கப்பல் வந்து அந்த சைடு போயிட்டு இருக்கும்போது அது வந்து சுங்கச்சாவடி சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு இடமா இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அது புபோனிக் சொல்லிட்டு பிளாக்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வந்ததுனால அந்த இடத்த வந்து அந்த டிசீஸ் பாதிக்கப்பட்டவங்கள வந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடமானு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்தாங்களாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஒரு டாக்டர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் எல்லாரையுமே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 1968 அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக அப்பண்ட் பண்ணிட்டாங்க, எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் எந்த காரணம்னு சொல்லிட்டு சொல்லியதுமே தெரியல. சரி, அப்புறமா சில தீரியஸ் வந்து சொன்னாங்க என்னென்னா, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த டாக்டர் வந்து அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களால் கொலை பண்ணி அவர் வந்து இறந்துட்டாகவும், அந்த இடத்த வந்து ஆவியர் சுற்றுவதாகவும், அதனால் அந்த இடத்துல வந்து எல்லாரையும் கொலை பண்ணதாகவும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து போர் நடந்ததில்ல, போர் நடந்த காலத்தில் வந்து இறந்து போனவங்க எல்லாரையுமே அங்கே தான் வந்து புதைச்சாங்க, புதைக்காமல் அப்படியே விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய தீரியஸ் இருக்குது. அதாவது இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்குது. அந்த இடத்த வந்து எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோஸ்ட் ஹண்ட்ரட் பிளேஸ் ஆன் தி எர்த்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் அதை இட்டாலியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து 99 வருஷத்துக்கு ரிலீஸ் விட்டுருக்காங்க, எப்போனா 2014. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது யாருமே அந்த இடத்த வாங்கவும் இல்லை, யாரும் போய் பார்க்கவும் இல்லை. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது நார்த் சென்டினல் ஐலாண்டு, அது எங்கே இருக்குன்னா அந்தமான்ல இருக்குது, பே ஆஃப் பெங்கால் ஓஷன் சைடு. அந்த இடத்துல வந்து அது ரொம்ப வருஷமாக அது வந்து பழங்குடியினர் வாழ்ற ஒரு இடமானு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பாறை வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து கப்பலில் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த பழங்குடியின மக்கள் வந்து என்ன எப்படி அவங்க வாழ்கிறாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அதாவது 2004 சுனாமி வந்தது, இந்தியன் ஓஷன் ஏற்றுக்கிறதுனால நம்ம சென்னையில் சுனாமி வந்தது. அந்த டைமில் வந்து அங்கே எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிருக்காங்க. போகும்போது இந்த ஃப்ளைட் வந்து சி பக்கத்தில் கீழே போனதுனால அவங்க வந்து அந்த இடத்துல வில்லு இருக்குல்ல, வில்லு அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளைட்டை. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இங்கே வந்து யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அதை பற்றி யாரும் பெருசாக பேசப்படல. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு 2008 வந்து யாரோ 2 பேர் போட்டில் போனதாகவும் அந்த இடத்துல வந்து தெரியாமல் போனதாகவும் திரும்பி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதனால போலீஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட மாட்டு கொல்லப்பட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கண்ணா. இந்த மாதிரி நிறைய உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் நம்ப முடியல. பட் அப்படியே ஒரு மக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள எந்தமே டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்ட்டாக விட்டுருங்க, அவங்களாச்சும் நிம்மதியாக அவங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்கள அப்படியே வாழ வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நாலாவது நம்ம பார்க்கும்போது ஏர்டு ஐலாண்ட் பார்க்கணும், அது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் அண்டார்டிக் ஐலாண்டில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு மலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 378 ஸ்கொயர் மைல் வந்து லேண்ட் மார்க் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. 43 கிளேஷியர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா 43 மலைகள் லைனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 2000 வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஹவாயின்னு சொல்லப்படுற ஒரு யூனிவர்சிட்டி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட இதோட ஹைட்டு வந்து 2 கிலோமீட்டர் வரை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோடய ஃபீட் வந்து 2745 ஃபீட் இருக்குதாமா,
அது மட்டும் கிடையாது, அதை வந்து நீங்கள் நடந்து போய் லேண்ட் நம்ம வந்து நார்மலாக நடந்து போனால் கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுமா அந்த ஃபீட்டை வந்து அடையிறதுக்கு, அந்தளவுக்கு ஒரு ஹைட்டான ஒரு மலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா, ரொம்ப பயங்கரமாக சேஞ்ச் ஆகுமா, அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி அந்த இடத்துல வந்து அந்த வேலட்டில் வந்து பேர்ஸ்ட் ஆகுறது, அந்த பனிமலை வந்து வேகமாக அந்த ஸ்லோ ஃபால்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து மோஸ்ட் டேஞ்சரஸான பிளேஸ், அதனால் யாருமே அந்த இடத்துக்கு போகாதீங்க, அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மீறி யாரும் போகாதீங்க, சாகசம் பண்ண சொல்லிட்டு யாருமே போகாதீங்க, மிக ஆபத்தான ஓடியிருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகுது ஏரியா 51, எங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது, சதர்ன் நிவேடான்னு சொல்ல போகிற அந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்த வந்து இன்றைக்கி வரைக்கும் பயங்கரமாக சீக்கிரத்தை பாதுகாத்து வராங்க. ஏன்னா நீங்கள் வந்து நாட் விசிட்டட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து எந்த சர்ச் பண்ணாலும் இந்த இடம் வந்து கன்ஃபார்மாக வந்துடும், ஏன்னா அந்தளவுக்கு சீக்கிரம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து நிறைய தியரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா அதாவது உள்ளே வந்து ஏர்க்ராஃப்ட் வந்து போர் விமானத்துக்காக யூஸ் பண்ணுற ஏர்க்ராஃப்ட் வந்து அதை வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் அவங்க வந்து இது பண்ணுறதாகவும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வெப்பன்ஸ், அது பயங்கரமான வெப்பன்ஸ் வந்து தயாரிக்கிறதாகவும் சொல்கிறாங்க, அந்த இடத்த வந்து அவங்க மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பயோவர் கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சில பேர் வந்து அதை வந்து ஏலியன் வந்து போகிற இடமாகவும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏலியன் வந்து அந்த இடத்துல தான் அப்பப்போ நாலேருந்து அவங்க வந்து லேண்ட் பண்ணுறதாகவும் திருப்பி போகிறதாகவும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி 1947 மெக்சிகோவில் வந்து ஏலியன் வந்து லேண்ட் பண்ணி போனதாகவும் சில பேர் சொல்கிறாங்க, பார்த்துதாகவும் சொல்கிறாங்க சில பேர். அந்தளவுக்கு அந்த இடத்துல வந்து நிறைய பேர் நிறைய தேடி சொல்கிறாங்க, அது மட்டும் தான் நம்பவும் நம்புகிறாங்க. அந்தளவுக்கு அந்த இடத்த வந்து அப்படி பார்த்து காத்து வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இது வந்து எதுவுமே ஆஃபீஷியலாக சொல்ல மாட்டாங்க, அது வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நாங்கள் வந்து அது வேறு ஒரு பர்பஸ்க்காக அது மாதிரி பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, யாருமே அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடாது, அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபார்மாக ஆஃபீஷியலாக அனௌன்ஸும் பண்ணுறாங்க. அதனால அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் எங்கேயும் போகாதீங்க, ஏன்னா அதுக்கு ஃபுல்லாக மிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் உள்ளே போனாலே உங்களை வந்து சுற்றி பொசிக்கிடுவாங்களாம். அந்தளவுக்கு செக்யூரான பிளேஸ், ரொம்ப மோசமான டேஞ்சரான பிளேஸ், தப்பி தவறுக்கூட போயிடாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம அப்டேட் பண்ண எல்லா விஷயமும் நோட்டிஃபிகேஷனாக வரும். போன வீடியோ போய் பாருங்கள், எனக்கு ஸ்னேக்ஸ் பற்றி பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது எல்லாம் வந்து ஸ்னேக் வந்து அதிக விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துருப்போம். அது வந்து நீங்கள் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சொல்லிட்டு பண்ணிடுறேன், அதான் பாய் பாய்.